Praise the Lord. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வாழ்வழிக்கும் புதுவழி ஊழியத்தின் சார்பிலே இந்த ஆண்டிலே தேவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற உலக மக்கள் மத்தியில தேவன் ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் அவர் மறித்து உயிரோடு கூட எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாயிருக்கிற இறைமந்தன் இயேசு பெருமானுடைய திருப்பெயரால் உங்களை மறுபடியும் நான் வாழ்த்தி இந்த நாளுக்குரிய ஆராதனைக்குள்ளாக நான் கடந்து செல்வோம். கர்த்தர் கடந்த நாட்களில் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து விலைமதிக்க முடியாத ஒரு நாளாக இந்த நாளை நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி. என் ஜீவன் இன்றைக்கு இருப்பது உம்முடைய கிருபை அப்பா. உம்மாலே பிழைக்கிறோம், உம்மாலே அசைகிறோம், உமக்குள்ளே இருக்கிறோம், உன் கரத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. நாகம் 1:15 துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில் அவன் சங்கரிக்கப்பட்டான். மரணம் சங்கரிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையிலே. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே எல்லா பயத்தில் இருந்தும் தேவன் மரண பயத்தில் இருந்தும் விடுதலையாக்கும்படி அவர் மறித்து உயிரோடு கூட எழுந்தார். நம்மை அவரோடு கூட இணைக்கும்படியான ஒரு திட்டத்தை தேவன் நிறைவேற்றினார். இது மிக முக்கியமான ஒரு நாளாக நமக்கு தேவன் தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நாம் சந்தோஷப்பட்டு தேவன் உயிர்த்தெழுந்தார். யூத ராஜ சிங்கமாக எல்லாரையும் ஆளக்கூடிய ராஜாவாக நம்மத்திலே மனிதர்களை ஆளும்படிக்கு நம்முடைய இதயத்தை முழுவதுமாக ஆளுகை செய்யும்படிக்காக ஒரு மிகப்பெரிய உன்னதமான அந்த இழந்து போன ஏதனை மறுபடியும் கிடைக்க பெற்ற ஒரு நாளாக எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். இதனால் பாடுகிற பாடல்கள், தியானிக்கிற வேத பகுதிகள், இதை பார்க்கிற ஒவ்வொரு இருதயத்தினுடைய சிந்தனைகளும் இந்த நாளில தேவனுக்கு முன்பாக பிரியமாய் அமையும்படியாகவும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் தேவனை குறித்த அறிவை சரியாக புரிந்து கொள்ளவும் இந்த பண்டிகைகளை குறித்த ஒரு தெளிவை நாம் அறிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு நம்மோடு கூட இடைபட கற்றுக் கொடுக்க ஆவியானவரை வரவேற்று நம்முடைய அவருடைய கரத்துக்குள்ளே நம்மை அர்ப்பணிப்போம். நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் அப்பா பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பா சுகம் உயிர்த்தெழுந்திருக்கோம். ஒவ்வொன்றும் அப்பா அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களோடு மையப்படுத்தலாம். ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே, சாத்தானை ஜெயித்தாரே, எல்லா விதமான ரோகங்களையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் அவர் ஜெயித்தெழுந்தார். நாம் அதை சுதந்தரித்துக் கொள்ள இந்த பாடலை பாடி தேவநாமத்தை நாம் மையப்படுத்துவோம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லா நாமங்களும் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படிக்கான விலைமதிக்க முடியாத உன்னதமான நாமத்தை இயேசு கிறிஸ்து பெற்றிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அதை உணர்ந்தவாறு இந்த பாடலை நாம் பாடலாம். ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே, 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 சாத்தானை ஜெயித்தாரே, வானரத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முழங்கிடுமே, வானரத்தோ பூதலத்தோ எல்லா நாமும் மறிக்கையிடும். நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கை
கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினாரே. கை தட்டி பாடிடுவோ ராஜாதி ராஜாவே. நம்பி சொல்லி பாடிடுவோ ராஜாதி ராஜாவே. ோ எல்லா நாளானுடங்கிடுமே. பாடலத்தோ எல்லா நாமும் மறி கையிலும் சீதாரே சீதாரே தானே ஜெயித்தாரே. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்துவிட்டார். எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். கை தட்டி பாடிடுவோ ராஜாதி ராஜாவே. சொல்லி பாடிடுவோ ராஜாதி ராஜாவே. பாடலோ எல்லாமே எல்லா நாமும் மறி கையிடும் ஜெயித்தாரே ஜெயித்தாரே ஜெயித்தாரே. அவருடைய மரணத்தினாலே நம்முடைய நம்மிடத்திலே மரணத்தை எடுத்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலைகளும் இப்பொழுது அழிவுக்குள்ளான சூழ்நிலைகளே அல்ல. இப்பொழுது 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை இப்பொழுது நாம் இந்த நாளிலே உலக பிரகாரமாக நாம் நினைவு கூறுகிறோம். அந்த நினைவு கூறும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் இதை நினைவு கூற வேண்டும். இப்பொழுது நான் வாழ்வது ஜீவிப்பது இயேசுவினுடைய ரத்தத்தினாலே. அவர் கொடுத்த மீட்பு என்னை இப்பொழுது வாழ வைக்கின்றது, என்னை அவருக்குள்ளாக பிழைக்க செய்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே இனி அழிவு என்பதில்லை. அழியாமல் தேவன் கொடுத்திருக்கிறார். அழியாத அவருடைய வார்த்தை, அழியாத அவருடைய கிருபை, மாறாத அவருடைய உண்மையான தன்மைகள் நமக்குள்ளே வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே மரண பயத்தில் இருந்த நம்மை எல்லாரையுமே என்ன பண்ணாரு, கடவுள் முற்றிலும் விடுதலை ஆக்கிட்டாரு. இனி அவங்க பயப்படவே தேவையில்லை, மரணத்துக்கு பயமே தேவையில்லை. அவர் பிழைத்திருக்கிற வரைக்கும் நாமும் பிழைத்திருக்கிறோம். இந்த வசனம் உண்மை. அவர் எவ்வளவு நாள் பிழைக்கிறாரோ அவ்வளவு நாள் இருப்போம். தேவனுக்கு அழிவு இருக்கா? இல்ல. அதனால நாமும் வந்து அழிக்கப்படுவதில்லை. ஜீவனுள்ள கல்லாகிய அவருனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்ட வேண்டும். எப்படி ஒரு செங்கலால வீடு கட்டப்படுதோ அது போல அவருடைய இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள கற்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையை கட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆலயம், நம் சரீரமாக ஆலயத்தை ஒருவரும் இடிக்கவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. எனவே இதை உணர்ந்து இன்னும் 2 வரிகளை நாம் பாடம். மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலை ஆக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. மரண பயத்தில் இருந்த நம்மை முற்றிலும் விடுதலை ஆக்கினாரே. மரணத்தின் கூரை சிலுவையிலே உடைத்து ஜெயித்து எழுந்தாரே. தட்டி பாடிடுவோ ராஜாதி ராஜாவே. எல்லாம் நாம்
எல்லாருக்கும் காண்பித்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்பொழுது எல்லா ஜனங்களும் அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது, எப்படி எழுந்தருளி போனாரோ அதே போல மறுபடியும் திரும்ப வருவேன் என்ற சத்தம் அங்கே கேட்டது. அதன் பிறகு பரிசுத்த ஆவியானவரை தந்து சபை காலங்களிலே அற்புதமாய் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். உலகம் எங்கும் பரம்பி இந்த சுவிசேஷம் பலன் கொடுத்து கொண்டிருக்கிறது போல, இன்றைக்கு கிருபையை சத்தியத்தின்படி கொலோசியர் 1:6 சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மீண்டும் 3 உயிரோடு எழுந்தார் என்கிற இந்த நற்செய்தி யாரெல்லாம் இந்த கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது அவர்களுக்குள்ளே பலன் கொடுக்க வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு அநேகர் விசுவாசிக்கிறாங்க, ஆனால் கிரியைகளிலே இல்லாததினால் அது பிரயோஜனப்படாமல் இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைத்தார் வனாந்திர வாழ்க்கைக்கு, வனாந்திரத்திலே இருக்க அழைக்கவில்லை. புரிந்து கொள்ளணும், எனக்கு இந்த பாடு, எனக்கு இந்த கஷ்டம் ஏன் நம்ம நினைக்கிறோம். வனாந்திர வாழ்க்கை நியமனம், அது அங்கிருந்து அப்படியே கொண்டு வருகிறார். தண்ணீர் இல்லை, எதிரே போராட்டங்கள், பல சூழ்நிலைகள், முள்ளுள்ள இடங்கள். வேதம் சொல்லுகிறது தேள்கள் நிறைந்த இடமும் அந்த வனாந்தரம், முட்கள் நிறைந்த பகுதிகள். ஆனாலும் கொல்லிவாய் சர்பத்தினாலே இப்படி பல பிரச்சனைகள் மத்தியில் கொண்டு வந்து அவருடைய நோக்கம் என்ன, கானானை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே சம்பாதித்த அந்த இலவசமான ஆசீர்வாதங்களை ஏதோ காசு கொடுத்தோ ஏதோ பரிகாரம் செய்து பெற்றுக் கொள்ள அழைக்கப்படவில்லை. நாம் இன்றைக்கு இன்ப கானானுக்குள்ளே போகும் பொழுது தேவன் வனாந்திரத்திலே அற்புதங்களை செய்தது போல் அவர்களுக்கு செய்யவில்லை. நல்லா புரிந்து கொள்ளணும், அந்த காலம் தேனும் ஓடுகிற தேசத்திலே விதைப்பும் அறுப்பும் அங்கே ஒரு பிரமாணமாக இயக்குகிறார். அதே போல இன்றைக்கு கிறிஸ்து நமக்கு அது மாதிரியாக பழைய உடன்படிக்கையை வைத்திருக்கிறார். உண்மையாகவே தேவன் எனக்குள்ளே இன்றைக்கு இன்ப கானானுக்குள்ளே நாம் வாழ்கிறோம். நீங்கள் தேவனுடைய வீட்டார், நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி மாளிகைகளாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று எபேசியர் 2:6 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நாம் கட்டப்பட்டு வருகிற நாம் விதைப்பும் வசனத்தை விதைப்பதும் நன்மைகளை சொல்லுவதும் விசுவாசத்திலே மட்டும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. 1 வாசிக்கிறது போல கிரியே இல்ல விசுவாசம், அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்ற வசனத்தின்படி அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலும் பண்டிகைகளை ஆசரிக்க அல்ல, தேவனுடைய அந்த கிருபையை சத்தியத்தின்படி புரிந்து கொண்டு இன்ப காணானாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின், இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். அன்புக்குரியவர்கள், ஏதோ எல்லாரும் போகிறது போல எல்லாரும் படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன் என்ற வாழ்க்கை அல்ல. அவர்களை விட நான் என்ன கற்றுக்கொண்டேன், எனக்கு என்ன மதிப்பு இதனாலே உண்டாயிருக்கிறது என்பது மிக முக்கியம். எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். இந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை நீங்க புரிந்து கொள்ளணும். நான் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த செய்திக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, ஒரு அந்த ஈஸ்டார் என்கிற ஒரு தேவதையை வழிபட்ட ஒரு ராஜா சிலுவையை தன்னுடைய தரிசனத்தை பார்த்து அவன் ஜெயித்ததினாலே அவன் கொண்டாடி வந்த அந்த தேவதையின் பண்டிகையை அப்படியே உயிர்த்திருந்த இயேசு கிறிஸ்துவின் பண்டிகையாக மாற்றின ஒரு ஒரு நாளாக இது ஈஸ்டார் என்கிற அந்த பண்டிகை வந்தது. ஆகவே ஈஸ்டார் என்றால் அது ஒரு தேவதையின் பெயர். ஆனா எல்லாமே ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டர், ஹாப்பி ஈஸ்டரா? யாருக்கு ஈஸ்டர் தேவ தமிழ்ல சொல்லுங்க. இல்லைன்னா ஆண்டவர் உயிர்த்தெழுந்தா, உயிர்த்தெழுந்த நல்ல நாள் அப்படி சொல்லலாம். ஆகவே இது அநேகருக்கு தெரியாது, நிறைய காலம் நாங்களே அறியாம தான் இருந்தோம். வரலாறு படித்து பார்க்கும் பொழுது இது என் செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு தேவன் எனக்குள்ளே வாழ்கிறார் என்கிற மிகப்பெரிய உன்னதமான சத்தியத்தை அறிந்து எங்க இருக்கிறார் என்றால் நீங்க தேடிக்கொண்டே இருப்பீங்க. ஐயா கிட்டதான் இருக்கிறாருன்னா நீங்க தேடிட்டு இருப்பீங்க. ஐயாவை கோயில்ல இருக்கிறாருன்னு தேடினீங்கன்னா கோயில தேடி தேடி போவீங்க. நீங்க தான் ஆலயம், உங்களுக்குள்ள இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அநேகரை நீங்கள் ஆலயமாக மாற்ற முடியும். அந்த அனுபவத்தை உங்களுக்கு தேவன் தர வல்லவராக இருக்கிறார். நாம் இப்பொழுது எப்பொழுதும் சொல்லி வருகிற ஜெபத்தை சொல்லி நம் செய்திக்கு நாம் போக போகிறோம். நம்ம சொல்லலாம், என்னுடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு எங்களிடத்தில் காமிக்கும் வல்லமையும் மகா மேன்மையான அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்திற்கும் இமையில் மாத்திரமல்ல மறுமையிலும் இருக்கத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை உடனே வரவாசி செய்து எல்லாவற்றையுடைய பாதங்களுக்கு ஏற்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிறைவாகிய சரீரமாகி எனக்கு இயேசுவை தலையாக தற்சலிலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவனாயிருந்த எங்களை உயிர்ப்பித்து இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகாரத்தை உருவாகி ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டிருந்த எங்களை மாம்சமும் மனசு திருமணவிகளை செய்து சுபாவத்தினாலே அல்லது இயற்கையாகவே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்த எங்களை நீரோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா எங்களில் அன்பு கூர்ந்து மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நன்றி செலுத்துகிறோம். பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்திற்கு நாமக்காராயிருக்கிறாமே நாங்கள் உடைய ஆவினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாக வரப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்தியங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நாங்கள் அன்பிலே வேறுண்டில் நிலை பெற்றவர்களாகி சகல பசுத்தமானோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவனாகவும் பிதாவே உடைய சகல பரிபூர்ணத்தால நிறைய எங்களுக்கு கிருபை வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆவிக்குரிய விவேகத்தோடும் உடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் சகலமான கனிகளை தந்து உண்மை அறிகிற அறிவில் எதிர்த்து அமைத்து மிகப்பெரிய உண்டாகவும் உங்க பாத்திராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையை நீடிய சாப்பிட்டுகளுக்கு உண்டாவதற்கு மகிமையான ஒரு வல்லமையின்படி எல்லா வல்லமையான பலப்படுத்தப்படுவோம். எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கும் எண்ணுவதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரிய செய்கிற பசுத்தாவின் வல்லமையின்படியே செய்ய வல்லவராய் உமக்கு சபையிலே கிறிஸ்து நிமித்தம் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் பூதவரும் குருவும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது மத்தியில உயிர்த்தெழுந்த செய்தி இன்றைக்கு தேவன் நம்மோடு வெளிப்படுத்துகிறதை நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நன்னாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. இன்னைக்கு உயிர்த்தெழுதல் எல்லாம் கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த உயிர்த்தெழுதல் மூலமா நமக்கு கிடைத்த என்ன ஆசீர்வாதங்கள், அவரோடு கூட என்ன உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தியானிக்க வேண்டும். இப்போ காலையில 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து தேடுதல் எல்லாம் உயிர் தெரிஞ்சுட்டாரா உயிர் தெரிஞ்சுட்டாரா என்று எல்லாம் ஓடி காண்கிற காலங்களாக இருக்கிறது. ஆனால் சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் தான் நமக்குள்ள அது பலன் செய்கிறதா இருக்கிறது. ஆகையினால ஆண்டவர் உயிர் தெழுந்தது அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இல்லையா. அவர் என்றும் சதா காலங்களில் நேற்று வேண்டும் என்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார், என்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நமக்குள்ளே நம் சுவாசத்துக்குள்ளே கலந்து விட்டாரா என்னால் ஒவ்வொரு நாளும். அப்போ இந்த நாள் எப்படின்னு சொன்னா அவர் உயிர் தேடுதலே நன்னாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள்
இது பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கிற நாளாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். மிகுந்த உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது? நமக்குள்ள இருக்கிற ஒரு மகிழ்ச்சி உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நமக்குள் இருக்கும் ஒரு சந்தோஷம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம், ஒரு நிச்சயத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை குறித்து ஒரு நிச்சயம் நமக்குள் உண்டாயிருக்கிறது. நாம் வாளாக இல்லாமல் எப்படி இருக்கிறோமா? தலையா இருக்கிறோம். நாம் கீழாக இல்லாமல் எப்படி இருக்கிறோம்? மேலாக இருக்கிறோம். அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறது. ஆகினால் ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? எப்படியா எப்படி நம்ம காரியங்கள் இல்லை, நம்ம தலையாக தான் வச்சிருக்கிறாரு. நம்ம எப்பவுமே கீழே கிடையாது, எப்பவுமே மேலாக தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்கள் சும்மா சொல்லலாம். யாருன்னா கேட்டால் அந்த பரிதாபத்துக்கு, ஐயோ நான் என்ன பண்றேன், அப்படி கஷ்டப்பட்டு தானே இருக்கிறேன். அதன் பரிதாபத்தினால நம்ம என்ன வாங்கி கொள்ள போறோம்? நம் தெய்வம் நம்ம கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை நினைத்து நாம் துதிக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை, நமக்கு மூணு வேளை சாதம் கொடுத்துருக்கிறாரு, அதை நினைச்சு நீ சந்தோஷப்படு. நல்ல துணிமணி கொடுத்துருக்காரு, அதை பற்றி நம்ம சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் குறைகள், ஐயோ எனக்கு என்ன இருக்குது, நானே கஷ்டப்பட்டுக்கிறேன். அப்போ இன்னும் நீ கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கணும். நீ என்ன விதைக்கிறியோ அதை தான் அறுத்து கொண்டு இருப்பாய். உங்ககிட்ட இருக்குது பிரச்சனை இருந்தா கூட அதை ஏன் சொல்ற? வெளிரங்கமா சொல்லி என்ன, யாரால என்ன ஒரு பயன் கிடைக்காது? இல்லை அனுதாபத்தை சம்பாதிச்சு நீ என்ன பண்ண போற? அப்படின்லாம் கிடையாது. ஆகினால எப்பொழுதும் தெய்வன் நமக்கு கொடுத்த எப்பொழுதும் அதை குறித்து சந்தோஷித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உயிர் தேர்தல் நன்னால் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்துக்குரியதாய் எல்லாம் இருக்கிற நன்மையாய் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மட்டும் தான் நினைக்கணும். எப்ப பார்த்தாலும் சோகம் சோகம், நான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன், எனக்கு எப்ப பார்த்தாலும் விலை வீணும், எனக்கு எப்ப பார்த்தாலும் தலை வலிக்குது கால் வலிக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனையை பேசிக்கொண்டே இல்லாதபடி இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்காக ரத்த சிந்தி அந்த ஆண்டவர் மறித்து உயிர் தெரிந்தது எதற்காக? நாம் நன்றாக இருப்பதற்காக, நான் சுகமாய் இருப்பதற்காக. அதனால நம்ம அதை நினைச்சு எப்பவுமே நான் நல்லா இருக்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், இதைதான் நம்ம வாயிலிருந்து வரோம். எப்போ பிரச்சனையை பேசுறோமோ அந்த பிரச்சனை தான் செயல்படும். அந்த பிரச்சனையை மட்டும்தான் சொல்றதுனால யாரும் என்ன பண்ண போறதில்லை, அதை ஏத்துக்க போறதில்லை. அப்போ இந்த நாளை உணர்த்தக்கூடிய வார்த்தைகள் என்ன என்றால், தேவன் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இந்த நாள் நமக்குள்ள எல்லாமே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சுகம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, சந்தோஷம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சி, ஒரு பொருளாதாரம் நமக்கு எப்படி இருக்கிறதா உயிர் பெற்று இருக்கிறது. மேலே மேலே நம்ம போய்கொண்டே இருக்கிறோம். ஆகையினால சத்தியத்தை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளும் பொழுது இவைகளை தான் வாழ்க்கையில் பலன் தருகிறதா இருக்கிறது. அவருடைய வித்து நமக்குள்ள இருக்கிறதா எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு விதைக்குள்ள என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. ஒரு விதையை போட்டா என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது. அதை நம்ம என்ன பண்றோம்? அதை விதைக்கிறோம். அதை பூமிக்குள் புதைத்த உடனே அது என்ன பண்ணுது? முளைத்து எழும்புகிறது. அதே போல பூமிக்குள் புதைத்தால் மூன்று நாளுக்கு பிறகு அது என்ன பண்ணும்? தானாகவே மேலே எழும்பி வந்துவிடும். கண்டிப்பாக இதை மறுக்க முடியாது. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அந்த மூன்றாம் நாள் கல்லறைக்குள் அடைக்கப்பட்டு வைத்தாலும் கூட மூன்றாம் நாள் வெளியே அவர் உயிர்த்தெழுந்து வந்து விட்டார், எழும்பி விட்டார், உயிர்த்து விட்டார். அதே போல நம் வாழ்க்கையிலும் அநேக ஆசீர்வாதமான காரியங்கள் உயிர்த்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிலும் பொருளாதாரத்தில புகழ்ச்சியில எல்லாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் மேலோக்கி நோக்கொண்டே இருக்கிறது. எல்லாமே உயிர்த்து கொண்டு இருக்கிறது. நம் சிந்தனை பெரிதாக இருக்கணும். ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் இந்த நாளில இருந்து. நான் பயங்கரமான, நான் பெரிய ஆளு. ஏன்னா எங்க அப்பா கோட்டீஸ்வரரா இருக்கிறதுனால நான் கோட்டீஸ்வரனா இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல பிள்ளையாக என்னையும் அவர் வைத்திருக்கிறார். அவர் கிருபையின் பரிபூரணத்தை நான் பெற்றவராயிருக்கிறேன். ரோமர் 5:17 பார்த்தோம், நீதியின் பரிபூரணத்தை பெற்றவளாயிருக்கிறேன், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு தலைமைத்துவத்தை நான் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன், அது நமக்கு உண்டு. சகல ஜனங்களையும் சீஷராக்கி கொண்டிருக்கிறோம். இல்ல நான் மட்டும் படிச்சு முடிச்சுட்டா போதும், நான் மட்டும் அறிஞ்சிட்டா போதும் அப்படின்னு இல்லாதபடி நமக்கு தெரிந்த என்ன காரியங்கள், நன்மையான காரியங்களை நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்போ தேவ வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் நமக்கு என்ன கொடுக்கிறது? ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அது பலருக்கு சொல்லலாமே, சொல்லி நாம் எப்படி பண்ணணுமா? ஜனங்களை, சகல ஜனங்களை நாம் சீஷராக்குவோம். நெகேமியா பான பாத்திரக்காரனா இருந்து நம்பிக்கைக்குரிய பதவியில் இருந்தாலும் எஸ்ரே நகரத்தை கட்டினான், வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். நமது வேலை, நமது நோக்கம் நமக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. ஏதோ வந்தோம் போனோம்பா, அவ்வளவுதான், இன்னைக்கு இருந்துட்டேன், நான் ஏதோ ஒரு கொஞ்சம் சொத்து வாங்கி போட்டுட்டேன்ப்பா, இதை அனுபவிச்சுட்டேன், அவ்வளவுதான், நல்லா சாப்பிட்டுட்டேன் போனோம் அப்படின்னு இல்லாதபடி என்ன நோக்கத்தோடு தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார்? எதற்காக நம்ம உலகத்தில் வந்தோம்? நம்ம சொத்து சேர்த்து அப்படியே பெரிய அந்தஸ்துல இருந்து எல்லாருக்கும் நம்ம பெருமையை காட்டுவதற்காக அல்ல. நமக்கு கொடுத்த அந்த வேலையை நாம் என்ன செய்கிறோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதோட நோக்கம் என்ன? ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை, ஒரு பரந்த தரிசனம் நமக்கு வேண்டும். ஒவ்வொரு நாளும்
காலையில விழுந்த உடனே நம்ம அதை யோசித்து பாருங்க, நம்ம இன்னைக்கு எதற்காக நம்ம ஆண்டவர் நம்ம வைத்திருக்கிறார். ஒரு பரந்த தரிசனம் நமக்குள்ள வேண்டுமா? ஒரு விஷன் வேணும், ஒரு லக்கு வேண்டும், ஒரு கோல் நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில் வேண்டும். ஒரு கோல் நமக்கு வச்சு அதன்படி செய்ய வேண்டும். ஒரு திட்டம் நாம் தீட்ட வேண்டும். எப்படி நம்ம இந்த ஒரு கோல் எடுத்துட்டோம், ஒரு லக்கை எடுத்துட்டோம், இது எப்படி நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு திட்டம் நமக்குள்ள வேண்டும். ஒரு ஒரு யுக்தி வேண்டுமா? சாதிக்க முடியும் என்ற ஒரு நல்ல ஒரு யுக்தி. என்னால முடியும்ப்பா, மற்றவங்க சொல்றாங்க உங்களால எப்படி முடியுமா, இது நீங்க எப்படி செய்வீங்க, இது உங்களால முடியாத காரியமாச்சு. ஏன்னா இன்னமும் நீங்க எப்படி பண்ண முடியும், ஒரு கேள்விக்குறியா இருந்தாலும் என்னால முடியும், என்னால சாதிக்க முடியும், எந்த விதமான அந்தஸ்துகளோ எந்த விதமான ஒரு பெரிய ஒரு இதில் இருந்ததான் செய்ய முடியும்னு இல்லை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிற தேவன் எனக்குள்ள இருக்கிறபடினாலே எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர். அவர் உயிர் தேர்தலின் நல்லாளினே நமக்குள்ளே அவர் எப்பொழுதும் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறார். தேவையான பொருட்களை தேவைகள் என்ன என்பதை எல்லாவற்றையும் சரிவர நேர்த்தியாய் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதான் நெகேமியா கட்டிடம் கட்ட ஆட்களை கூட்டிக் கொண்டு போகல, அங்கேயே தேவையானதுக்கு ஆட்கள் இருந்தார்களாம், பக்கத்திலே இருக்கிறாங்க பாருங்க. நம்ம தேடி எங்கேயும் போத்தவள ஐயா, அங்கே போய் நம்ம ஆட்களை சேர்த்துட்டு வரலாமா, இங்கே போய் இப்படி சேர்த்துட்டு வந்தால் இதை கூட்டி நம்ம கட்டிடலாமா, எதுவுமே நம்ம அதுக்காக ரொம்ப அப்படியே ஓடி ஆடி நம்ம திரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போலதான் நெகேமியா கட்டிடம் கட்டுறதுக்கு எங்கே போய் ஆட்களை தேடவே இல்லையா பாருங்க, அங்கேயே தேவையானதற்கு ஆட்கள் இருந்தார்கள். நாம் தேடி போக தேவையில்லை, நமக்கு பக்கத்திலே செய்வதற்கு ஆட்கள் ஓடி வருவார்கள். சும்மா சொன்னா போதும், நமக்கு நம்ம நடந்துக்கிற நம்ம கிரியைகள் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது, நம்முடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கணும், நம் கிரியைகள் எப்படி இருக்கணும், நம்ம கூப்பிட்டோட வாங்கன்னா வர்றதுக்கு ஆள் ஓடி வருவாங்க. ஏன்னா நம்முடைய கிரிகள் மூலியமாக நம்முடைய செயல்கள் மூலியமாக எப்படி இருக்குன்னு நம்ம யோசித்து பாருமா, பக்கத்திலே பார்த்தா அது ஒரு சாட்சியா இருக்காது. ஆனா நம்மளை குறித்து நம்மளே சாட்சி சொல்லாதபடி நம்மை குறித்து மற்றவர்கள் உயிர் உள்ள சாட்சியை சொல்லுவர்களா இருக்க வேண்டும். அப்போ நம்மை தேடி என்ன பண்ணுவாங்க, ஆட்கள் ஓடி வருவார்கள். அப்ப இணைந்து நாம் செய்கிறவர்களா இருக்கிறோம். ஆத்துமா அறுவடை செய்ய வேண்டும். உயிர் தேர்தல் இந்த நன்னாடில் ஏதாவது ஒரு தீர்மானம், ஒரு திட்டம் நமக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். இதனால ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்க யாராதாலும் சரி பார்த்து கொண்டிருக்கோம், நீங்க சொல்லலாம் எனக்கு நேரம் கிடையாது, நானே 24 மணி நேரம் வேலை இருக்குது பாருங்க, வேலைக்கு போனாதான் எனக்கு சாப்பாடு இருக்கட்டும், எல்லாருக்கும் வேலைக்கு போனாதான் சாப்பாடு இருந்தாலும் ஒரு திட்டம் ஒரு தீர்மானம் உள்ளத்தில் இந்த நாளிலே உதயமாக வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நாளில், ஒரு நோக்கம் நமக்கு நிறைவேற்ற வேண்டும். என்ன எப்படி ஆகிலும் ஆத்துமாக்களை அறுவடை செய்கிற அந்த நோக்கம் நமக்குள்ளே இப்போ என்னத்தை பார்த்தாலே தேவன் அதை உயர்த்துகிறவராயிருக்கிறார். முதலாவது உங்களுக்கு ஒரு திட்டமே ஒரு நோக்கமே இல்லைன்னா அது தீர்மானம் நோக்கம் எப்படி அதை நிறைவேறும்? ஏன்னா ஒண்ணுமே இல்லை உங்களுக்கு. ஏன்னா நான் எழுந்துக்கணும், நான் காலையில சாப்பிடணும், குளிக்கணும், வேலைக்கு போகணும், இந்த நோக்கம் இருந்தால் நீங்க அதுதான் செயல்பட்டு கொண்டிருப்பீங்க, அது தானவே நடக்கும். அப்ப என்னுடைய நோக்கம் என்ன, எதற்காக தேவன் என்னை உண்டாக்கினார், இந்த சிருஷ்டித்தார் இந்த உலகத்தில? உயர்ந்த நோக்கங்களை கொண்டு, உயர்ந்த சிந்தனைகளை கொண்டு, உயர்ந்த எண்ணங்களை கொண்டு உங்களை உண்டாக்கும் பொழுது அந்த உயர்ந்த நோக்கங்களையும் உயர்ந்த சிந்தனைகளை நீங்கள் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினாலே ஒரு திட்டத்தை இந்த நாளில உருவாக்குங்கள், ஒரு நோக்கத்தை உருவாக்குங்கள், ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நிறைவேற்ற வேண்டும். வருட வருடம் கொண்டாடிட்டு தான் போறோம் இல்லையா, காலையில எழுந்து குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு இது வருஷம் வருஷம் பாரம்பரியமா. நான் கூட அப்படிதான் இருந்தேன். காலையில எழுந்து 3 மணிக்கெல்லாம் பாருங்க, எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, போயிட்டாங்க எல்லாம் முடிஞ்சோம், 6 மணிக்கு 7 மணிக்கு எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சமைச்சு சாப்பிடுவோம். அப்படி இருக்குதான், இன்னும் பாரம்பரியமா இருந்தாலும் கூட அது செய்கிறவர் செய்தாலும் கூட நம் உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் எதற்காக இதெல்லாம் பிரயாசப்படுகிறோம், தேவனுடைய சுவிசேஷத்தை எப்படி நாம் சொல்ல போகிறோம், எப்படி நாம் செயல்படுத்த போகிறோம், நிறைய நற்காரியங்களை குறித்து நாம் நல்லதை செய்து அப்பதான் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கிரியைகள் மூலியமா நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியும். நம்ம கிட்ட நல்ல கிரியைகள் இல்லைன்னா ஆத்மா ஆதாயம் கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏதோ வருவாங்க ஒரு கூட்டம் போய்கொண்டு தான் இருப்பாங்க. அப்போ நம்ம கிரியைகள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி நாம் கிரியைகள் மூலியமா நாம் நற்காரியங்களை செய்ய வேண்டும். பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் சரி, நீங்கள் பாக்கியவான்களா இருக்கிறீர்கள், நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்கிறீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்துவம் வாய்ந்தவர்களா இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ள அநேக பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகினால இந்த ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொண்டு வெற்றி நடைபோடும் தொடர்ந்து வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தொடர்களை போல பிரகாசியுங்கள். ஆமென். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளையும் தேவன் நம்மோடே உயிர் உள்ளவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமே. எஸ், தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறைய வசனங்கள் கேட்கிறோம், நிறைய வார்த்தைகள் வந்து பாடல்களாக நம்ம கேட்கிறோம், நிறைய நம்ம பேசி பார்த்துருக்கோம், நிறைய விஷயங்கள் நம்ம அந்த வார்த்தைகள் நம்ம செய்கைகளையும் நான் என்ன பண்ணியிருக்கோம், அதை
எடுத்து காமிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த வார்த்தையின் வல்லமை உள்ளவராக அவர் நமக்குள்ளே செயல்படுத்துறதை நம்மளால ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்திருக்க முடியும். இதனாலும் கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், அவர் மரித்தார், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கும்படி அவர் உயிர் தெரிந்திருக்கிறார். அந்த உயிர் தெரிந்த நன்னாளிலே தேவன் நமக்காக உயிர் தெரிந்த அந்த காரியத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், நம்ம எப்படியெல்லாம் தேவன் அந்த ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறாங்க. அது மாத்திரமல்ல, அவர் உயிர் தெரிந்த நாளை குறிக்கும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் இதனால நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி இந்த உயிர் தெரிதல் அப்படின்ற ஒரு விஷயம், காலையில வெயில் வந்தா எப்படி அந்த பனி வந்து மறைஞ்சு போயிடுதோ அந்த மாதிரி, அவர் உயிர் தெரிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அந்த பாப சாபங்கள் ஆகிய அந்த இருள், அந்த கஷ்டங்கள் உபத்திரவங்கள் ஆகிய அந்த பாடுகள் ஆகிய அந்த இருள் நீங்கி கிறிஸ்துவானவர் உயிர் தெரியும் பொழுது அந்த வெளிச்சத்திலே இந்த இருள், இந்த பனி போல மூடி இருந்த நம்முடைய வாழ்க்கையிலே மேல ஒட்டிக்கிட்டு இருந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடுச்சு, அந்த இயேசு கிறிஸ்துவோட உயிர் தெரிந்தனால அது மறைந்து போய்விட்டது. இந்த நாளிலே நாம் தெளிவானவர்களாக சுடரொளி பட்டயமாக இந்த உலகத்திலே எப்படி ஒரு இந்த சூரியன் உலகம் எங்கும் வெளிச்சத்தை தருகிறதோ அது போல தேவன் தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாளில் உயிர் தெரிந்தது நிமித்தம் நம்மையும் சுடரை ஒளியாக இந்த உலகம் எங்கும் வீசுகிற ஒரு பேரொழியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் மச்சிருக்கிறார். அதுதான் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம். ஏதோ வந்து ஒரு டெம்பரவரியான ரிலீஃப் அந்த மாதிரியான விஷயம் கிடையாது, ஒரு பெர்மனண்டாக எப்பொழுதுமே ஒளி வீசுகிற, எப்பொழுதுமே ஒரு பிரைட்னஸான வாழ்க்கையோ வாழ்கிற மக்களாக மனிதர்களாக தேவன் நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றிருக்கிறார். இது எல்லாமே தேவன் அவர் நமக்காக சிலுவையிலே சிந்தின அந்த பாடுகளினாலே இரத்தத்தினாலே, அது மாத்திரமல்ல அவர் மரித்து மூன்றாம் நாள் உயிர் தெரிந்ததுனாலே இது அனைத்துமே நமக்கு ஒரு பேக்கேஜாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே ரோமர் 11:25-26 நாம் வாசிக்கிறோம். இந்த உயிர் தெரிந்த நாளில் இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கலாம். நானே உயிர் தெரிந்ததும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இவ்வளோ பெரிய கிஃப்ட் இல்லை, தேவன் இந்த சிலுவையிலே சிந்தி சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறித்து உயிர் தெரிந்ததுனால நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன, அவர் உயிர் தெரிந்தலும் ஜீவனமா இருக்கிறேன். அவர் எப்படி இருக்கிறதாம், ஒரு உயிர் தெரிந்தலும் உயிர் தெரிந்து செத்து போயிட்டு இல்லை, அப்படி இல்லை, உயிர் தெரிந்து என்றென்றைக்கும் நீடித்து வாழ்கிற ஜீவனுடையவராக நான் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை நம்புகிறவன் தேவ் கர்த்தரே தேவன் என்று என்னை விசுவாசிக்கிறன் எவனும் மரித்தாலும் பிழைப்பான், செத்து போனாலும் பிழைச்சிருவான், உயிரோடு இருந்து உயிராக இருந்து தேவன் எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக மரித்தார், எனக்காக கணக்கு பண்ணப்பட்டார், எனக்காக உயிரோடு இருந்தார். அவர் உயிரோடு இருந்ததுனாலே எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை தேவன் அவருடைய சரீரத்தின் மூலமாக எனக்கு சுதந்திரத்தை கொடுத்து விட்டார் என்பதை நான் உயிரோடு இருந்து விசுவாசிக்கும் பொழுது நான் ஒரு நாளும் என்ன பண்ணுறது கிடையாது, மரணத்தை கூட காண மாட்டேன் என்று மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான வசனங்களை தேவன் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 1:17-18 அப்படியே வாசம்னா, அவர் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமா இருக்கிறேன் இல்ல, தேவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் வந்து எந்த கலரையுமே திறந்த கலரா அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ அந்த போல தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே உயிருள்ளவராக வாழ்ந்து 18 சொல்லுற, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடையே இருக்கிறேன். அதே போலதான் அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது வந்து தேவன் எனக்காக இந்த காரியங்கள் நீ எங்களுக்காக இப்படி செய்யணும் ராஜா, நீங்கள் எனக்காக இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்றாடினார், அவர் அழுதார், அவர் கெஞ்சி வந்து தள்ளக்கிட்ட அநேக காரியங்களை கேட்டார் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஒரு வசனம் சங்கீதம் 85:6 வசனத்திலே, உமது ஜனங்கள் உங்கள் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அவர் தெரிந்து கேட்டாரோ என்னும் தெரியல, நாங்கள் இன்னும் மகிழ்ச்சியா இருக்கும்படி எங்களை நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, உயிர்ப்பிக்க மாட்டீங்க டாடி அப்படின்னு அவரு கேட்டு அவர் வந்து அது அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே ஒரு அழுது ஜெபிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவங்க வந்து நிறைய விஷயங்களை தேவன்ட்டு இந்த மாதிரி எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்படி எங்களை நீங்க உயிர்த்த மாட்டீங்களே, எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது தேவன் இந்த நாளிலே அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக அதை நிறைவேற்றி முடித்து விட்டார். அதனாலே அவரோடு கூட சேர்ந்து அவர் நம்மையும்
உயிர்ப்பித்திருக்கிறார். அதுதான் எபேசியர் 2:1 கூட நாம் வாசிக்கிறோம் இல்லைங்களா. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உயிர்ப்பியும் ஆத்மாவும் சர்வத்தின் உயிர்ப்பையும் உலர்ந்த எலும்புகளையும் அவர் உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ஜெபித்த அந்த ஜெபம், தேவனுடைய அந்த இரத்த துளிகள் நம்ம அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மருத்துவர்களா இருந்த நம்மை என்ன பண்ணுச்சு, உயிர்ப்பித்து. இப்ப இந்த நாள்ல அவர் உயிர்ப்பிக்க மாட்டேயோ, ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, நமக்கு நம்மை தேவன் உயிர்ப்பித்து விட்டார். அவர் நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தந்தும் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த சாவுக்கு ஏதுவான இந்த சரத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய அந்த ஜீவ வாசனை, இந்த பாடல கூட பாடினாங்களா, இந்த மரண வாசனையை எடுத்து தூக்கி போட்டுட்டு நமக்கு ஒரு ஜீவனை, ஜீவ வாசனையை, என்றென்றும் உயிரோடு இருக்கிற வாசனையை, நமக்கு ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்வை, நமக்கு சாபம் இல்லாத ஒரு வாழ்வை, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை, ஒரு சந்தோஷமான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை தேவன் அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த நாளிலே இந்த உலகம் எங்கும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும், டேடி எனக்காக ஏன் உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன, நான் எப்படி அதை சுதந்திரித்து கொண்டிருக்கிறேன், இல்லை நான் ஒரு வேலை அந்த காரியங்கள் எல்லாம் நான் நினைவுறாமல் அசத்தி பண்ணி கொண்டிருக்கிறேனா, அதனால எனக்கு ஆசீர்வாதம் தடைபட்டு இருக்கிறதா. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் நாம் என்ன பண்ண வேண்டும், நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8:11 வாசிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், எப்படி கிறிஸ்துவை மருத்துவர் எழுப்பினதோ அந்த ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். இப்ப என்ன பண்ணிட்டார், இனிமேல் உயிர்ப்பிக்க போறாரா, இல்லை அவர் உயிர்ப்பித்து விட்டார். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை அவர் உயிர்த்தெழுகிற அந்த ஆவியினாலே நம்ம என்ன பண்ணிட்டாரு, உயிர்ப்பித்து விட்டார். நம்ம எல்லாருமே உயிர்த்தெழுந்து விட்டோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம், புது மனிதர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தவறுகள் இந்த மனித சுபாவத்தினாலே ஏற்படுகிறது, இயற்கைதான். ஆனா தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சின்ன சின்ன தவறுகள்ல இருந்து நம்ம மீட்டெடுத்து, அந்த சின்ன சின்ன அந்த மறைக்கப்படுகிற அந்த இதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு தெளிவான வாழ்க்கையை தேவன் நமக்கு அந்த மூடி இருக்கிற அந்த பணியை விலக்கி, இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த இந்த ஆவினாலே, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர்னாலே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவனுக்கு ஏதுவான சரீரங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு தேவ தொடங்கும் போது, எஸ் டாடி நீ உயிர்த்தெழுதும் தேவனாக இருக்கிறேன், எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த உயிர்த்தெழுதலினாலே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த சாவுக்கேதுவான வாழ்க்கை இல்லாமல் ஒரு ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது என்று நாம் நன்றி சொல்லி அந்த நாளை ஆரம்பித்து, நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவரே நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீ செயல்படுத்திடுங்கப்பா, நான் சரண்டர் பண்றேன், நான் அல்ல நீரே செயல்படுங்க அப்படின்ற விஷயங்களை நாம சொல்லும் பொழுது தேவன் நமக்குள்ளே மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிறார் என்பதிலே எந்த வித மாற்றமும் இல்லை. ஆகவே நாம் தொடர்ந்து வாக்குக்குள்ளாக இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரிசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவக பயந்திடவே, கடும் சேவக பயந்திடவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, வல்லவரே உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே, உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய நாமம் எல்லா நாளும் எப்பொழுதும் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கின்றது. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை நம்மை மகிமையாக்கின்றது. அவருடைய மரணம்
என்பதை நாம் நினைவு கூறும் பொழுது அதில் இருக்கிற ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கையை நாம் அறிந்து மகிமைப்படுகின்றோம். தேவன் அவ்வனமாக இந்த வாழ்க்கையை மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சோ அவருடைய மரணம் எப்படிப்பட்டது? மரணத்தினாலே பரிகரிக்கப்பட்ட பாவங்கள், அதனால் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் பார்த்தா நிறைய இருக்கு. அது எல்லாமே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கத்துட்டே இருந்தா கூட பத்தாது. எனவே நம்ம நிறைய லேர்னிங்ஸ் இருக்கணும். என்னதான் இருக்கு இதுக்குள்ள விஷயங்கள், என்னென்ன நமக்காக தேவன் வெற்றியாய் பரிகரித்து கொடுத்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளை பத்தி தெரியும். எனவே அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து ஒவ்வொருவருக்கும் அவர் தரிசனமானார். இது வந்து முன்னாடியே பிளான், ஒரு பிளான் ஒன்று இருக்கணும். ஒரு விஷயம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா முன்னாடியே நம்மளுடைய கோல் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும், நம்ம எதை ஃபோக்கஸாக நோக்கி போகிறோம் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவை தேவன் ஒரு மனித குமாரனாக அனுப்பணும், மக்களுடைய பாவங்கள் அதிகரித்து விட்டது, அது எல்லாத்தையும் பரிகரிக்க ஒரு பலியாக ஒரு ஆட்டை எப்படி வந்து நம்ம பாவத்தெல்லாம் பாவம்லாம் போகணும் அப்படின்னா பலி செலுத்துமோ அது போல ஒரு பலியாக இயேசு கிறிஸ்துவை தேவனானவர் எல்லாருடைய பாவங்களாக கொடுக்கப்பட்டார். ஸோ இது ஒரு பிளான் பண்ணி தான் அனுப்புனது. ஸோ அனுப்பி நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்து, இயேசு கிறிஸ்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உண்மையான தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்தினாலே விசுவாசம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் துவங்கப்பட்டிருக்கிறது. அது விசுவாசம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டத்திலிருந்து நம் அனைவரும் இன்பத்திற்குள்ளாக சமாதானத்திற்குள்ளாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய மரணத்தை நம்ம பார்க்கும் போது கூட சிலுவை மரணம் மறிக்கிறாங்க, உடனே அதுக்கப்புறம் யோசிப்பு என்ன பண்றாங்க, பிலாத்து கிட்ட போயிட்டு இது மாதிரி அவர் இறந்துட்டாரு, அவர் உடலை கொடுங்க எடுத்துட்டு போகணும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவர் எடுத்துட்டு போய் அந்த கலரையில வைக்கிறாங்க, வச்சு லாக் பண்ணிடுறாங்க, யாருமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அவ்வளோ இதுவா அவரை வந்து பாதுகாத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுநாள் மூணாவது நாள் வந்து மகதலேனா மரியா வந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்க இல்லை இல்லைன்ட்டு அப்படி கஷ்டப்பட்டு திரும்பும் போது மரியாலே அப்படின்னு அவர் கூப்பிடும் போது ரபுனி போதகரே அப்படின்னு சொல்லி, நம்ம அப்பா தான் ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த உணர்வுல அவர் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருவரும் போய் சொல்றாங்க. சொன்ன பிறகு அவர் அவங்க சொல்ற வார்த்தை என்ன, இப்போ அந்த சீசன் நடுவில் அந்த வீடு பூட்டியிருக்கோம் இல்லையா, அப்போ அவர் நடுவில் வீடு கதவு திறக்காது, ஆனால் பூட்டிகிட்டு இருக்க அந்த ரூமில் எல்லாரும் உள்ளே இருப்பாங்க, அவங்க நடுவில் அவர் என்ன ஆவார், வெளிப்பட்டு உங்கள் எல்லாருக்கும் சமாதானம். இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லியிருப்பாங்க, நான் உலகத்திலே சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சமாதானம், அவருடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு கிடைக்கிற சமாதானம் என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்குது. அந்த எல்லாரும் கலங்கி இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு இருக்கும்போது சமாதானம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் அனைவருக்கும் சொல்லுகிற அந்த வார்த்தை ஒவ்வொரு நூல்களிலும் நற்செய்தி நூல்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சமாதானம், ஷாலோம் நம்ம அனைவருக்குள்ளும் இருக்கணும். ஒரு காரியங்கள் நம்ம கையிட்டு செய்யறோம் அப்படின்னா சமாதானம் இல்லாம செய்ய முடியாது. இப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போறோம், நீ நான் நீ நான் நீ நான் நீ இப்படி நான் நான் வரமாட்டேன் நீ போ அப்படின்னு சண்டை போட்டே இருந்தா ஒரு சமாதானம் இல்லைன்னா ஒரு சாதாரண கல்யாணத்துக்கு கூட போக முடியாது, ஒரு சாதாரண ஒரு ஒரு ஷாப்பிங் கூட போயிட்டு வர முடியாது. அங்க சண்டை போட்டு எனக்கு பிடிச்சது நீ எடுக்கிற, எனக்கு பிடிச்சது நான் வாங்கல, இப்படிதான் வருமே தவிர ஒரு குறைய நம்ம வந்து ஏன் பாக்குறோம்னா அந்த சமாதானம் இல்லாததுனாலதான். சமாதானம் என்பது நம்ம ஒவ்வொரு இருதயத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஏன் இப்ப சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு பின்பாக அவர் உயிர்த்தெழுந்து வந்து நம் அனைவருக்கும் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கிறது. சோ இதெல்லாம் நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரிசீவ் பண்ணி எடுத்துக்கணும். அதே போல குறைந்த சபைக்கு அப்போஸ்தலர்கள் ஒருவரே மறித்திருக்க எல்லாருக்காகவும், இவங்களுக்குதான் இவங்களுக்குதான் எல்லாருக்காகவும் அந்த ஒருவரை மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி சொல்லிட்டு எப்படின்னா எல்லாருடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். அப்போ அவர் மறிக்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா எல்லாரும் எல்லாரும் பாவங்கள் எல்லாருடைய பாவங்களும் மறித்து
விட்டது. அவர் மறிக்கும் போது எல்லாருடைய பாவங்களும் மறிச்சிருச்சு. அவர் திரும்ப மூன்றாம் நாள் உயிர்க்கும் பொழுது எல்லாரும் ஜீவனுக்குள்ளாக ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக எல்லாரும் உயிர்த்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப தெளிவாக இந்த பவுல் அவர்கள் சொல்லுகிறார். பிழைக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைக்கிறாமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம். நிதானிக்கிறோம், ஒவ்வொன்றத்தையும் நிதானிச்சு அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஆகையால் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. எப்படி பாவங்கள் பழையவைகளா இருக்கிறது, நாம் செய்த தவறுகள் எல்லாம் பழையவைகள், அதை திருத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புதியவைகளாய் மாறுகிறது. எப்படி சிலுவை மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து பாவங்களை பழையவைகளாக ஒழித்து விட்டார், அவர் உயிர்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் ஈர்க்க செய்கின்றார். அதுதான் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பார்க்காதீங்க. என் கிறிஸ்துவுக்குள்ள நான் நல்லபடியா இருக்கிறேன், இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கை, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், எனக்காக ஒரு தங்கறதுக்கு வீடு இருக்கு, அது எவ்வளவு பெரிய வாக்கியம், எவ்வளவு பேருக்கு அது கூட இல்லாம இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கிறத எனக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு அதை பெருசா பாருங்க. சின்னதா இருந்தா கூட எனக்கு பாரு, எவ்வளவு ஒரு புக் இருந்தா கூட எனக்கு எவ்வளவு பெரிய புக் இருக்கு பாரு, ஒன்னா இருந்தாலும். சோ சின்ன சின்னதையும் பெருசா அதை ரசிக்க ஆரம்பிங்க, அதை வந்து லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கடவுள் கொடுத்துட்டே இருப்பாரு. ஏனென்றால் தேவன் உலகத்தருடைய பாவங்களை எண்ணாமல், ஒவ்வொரு இவ்வளவு பாவம் பண்றாங்க இனியும் பண்றாங்கன்னு அப்படி பார்த்துட்டே இருந்தாருன்னா வேஸ்டா போயிடும். ஆனா அவர் அந்த பாவத்தை பார்க்கலையா, ஒருத்தர் கிட்ட நம்ம அவங்க பாவத்தை பார்க்க கூடாது, அவங்களுடைய நல்லதுதான் நம்ம பார்க்கணும். சோ தேவன் உலகத்தருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை பவுல் ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்துக்காரு. இப்ப நம்மளும் வந்து அதை எடுத்துட்டு நம்ம கத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஷேர் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும். கலாத்திய சபைக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட நம்ம அனைவரும் கிறிஸ்து எப்ப மறித்தாரோ அப்பொழுதே நம்ம அனைவரும் என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட இருந்த கடன் பிரச்சனை பாவம் இது எல்லாமே நம்ம கிட்ட பிடிக்காத விஷயங்கள்லாம் இருக்கா, அது எல்லாமே கிறிஸ்துவோட அறையப்பட்டாச்சு. பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவருடைய ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எஸ், இப்பொழுது நாம் பிழைத்திருக்கிறது நாம் அல்ல, தேவனை நம்பி இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக அவராலே நாம் பிழைத்துக் கொண்டிருக்கோம், அவராலே நாம் அசைகின்றோம், அவராலே நாம் உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே சுய ரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட அற்புதமான பரிசு தான் நாம் அனைவரும். தேவனுடைய கையில இருக்கிற ஒரு அலங்காரமான கிரீடம், அந்த கிரீடம் எவ்வளவு அழகா இருக்கும், அந்த மாதிரி தேவன் நம்ம தலையில மேல வச்சிருக்கிறார், உயரத்திலே வச்சிருக்கார். எனவே அது எண்ணி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போலாம். ஏனோ தானும் ஒண்ணு இல்லைன்னு அழுது குழம்புகிற இந்த இதுலே இருக்கவே கூடாது. எனவே சுயரத்தத்தால் சம்பாதித்த சபையான், இயேசுவின் சுயரத்தத்தால் சம்பாதித்த சபையான், நீங்க தலையாயிருக்கீங்க உங்க உடலாயிருக்கிறேன், நீங்க தலையாயிருக்கீங்க உங்க உடலாயிருக்கிறேன், சுயரத்தத்தால் சம்பாதித்த சபையான், இயேசுவின் சுயரத்தத்தால் சம்பாதித்த சபையான். ஆமென். எனவே தேவனுக்குள்ளாக ஒரு ராஜ கிரீடமான வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அற்புதமான நாளிலே நாம் வந்திருக்கிறோம். தெய்வ பிரசன்னம், தெய்வ கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆளுகிறது. அற்புதமான வார்த்தைகள் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். விசேஷமாக ஆண்டவர் எழுந்தார். இறைவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சும்மா வாழ்ற வாழ்க்கை இல்ல, ஒரு திட்டத்தோடு வாழ வேண்டும் என்ற செய்தியை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதங்களை நாம் எல்லார் முன்பாகவும் நற்காரியங்கள் மூலமாகவும் தேவனை உயிர்த்தெழ செய்தார் என்பதற்கு யாருங்க சாட்சி? கடவுள் இருக்கிறாரா இல்லையாப்பா? எங்கப்பா இருக்கிறாரு? எது யாரும் இல்லையே, நனுக்க ஒரு ஆதரவு இல்லையே. இன்னைக்கு நிறைய பாருங்க, பணம் இருக்குது, அன்பு இல்லைங்க, எல்லாம் இருக்குது, சமாதானம் இல்லைங்க, நிறையவா இருக்கிறாங்க, சொந்தங்க இருக்குது, ஆனா என் வாழ்க்கையில நான் வெறுமையா நிக்கிறேன்.
இந்த நிலைகள் மாற வேண்டும் என்பதற்காகவே இயேசு உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். இதுதான் எபிரேயர் 10:19 நான் வாசிக்கிறோம். அவருடைய சரீரத்தின் வழியாக, சரீரமாகி ஒரு திரை, எல்லாருக்குள்ள ஒரு திரை இருக்குது. இந்த திரையின் வழியாக புதினம் ஜீவனமான ஒரு மார்க்க ஒரு வழி இது ஏற்படுத்தி கொடுத்தார். இது இடுக்கமான வாசல் அப்படின்னு சொல்றார். ஆகவே அவருடைய வாசலிலே இடுக்கமான இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொண்டா போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம். ஏன்னா அவரு செத்து போ எவ்வளவு பேர் இந்த உலகத்துல வந்தாங்க, செத்து போயிட்டாங்க, அட்ரஸ் இல்ல. ஆனா மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கின்ற ஏசையா 43:12 படி, நான் தான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சிகள். மறித்தேன் ஆனாலும் இதோ சதா நாட்கள் ஆல்வேஸ் வித் யூ, தேவன் எல்லா நாட்களும் உங்களோடு கூட இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான திட்டத்திலே இயேசுவை நமக்கு தந்திருக்கிறார். இந்த உணர்வு, இந்த சத்தியம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டா வாழ்க்கையில மிகப்பெரிய நீங்க நற்கிரணங்களா இருப்பீங்க, வாசனை வீசுறவங்களா இருப்பீங்க. எனக்கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படி இல்லை, தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் மதிக்கத்தக்கவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் நீதிமான், நீங்கள் பரிசுத்தவான்கள், நீங்கள் குற்றமற்றவர்கள், நீங்கள் தேவனுடைய நடமாடுகிற ஆலயங்கள் நீங்கள் தான். பாருங்க இல்லையா, உன்னால காட்டா மாதிரி இருந்தேன், காட்டொழிவ மரமாக இருந்த என்னை நல்ல ஒளிவ மரமாகிய கிறிஸ்துவோடு கூட என்னை இணைத்துக் கொண்டா. இதுதான் நடந்தது கல்வாரி சிலுவிலே. இப்ப உயிர் சேர்ந்தத பிறகு அவரோடு கூட நம்மையும் எழுப்பி அவரோடு உட்கார்ந்து ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை. இதை நான் புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உயிர் சேர்ந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி வாழ்வோம். அநேக காரியங்களே நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். அநேக இடங்களில் நாம் தூங்கி கொண்டிருக்கிறோம். தூங்கி கொண்டிருக்கிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உங்களிலே பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் வார்த்தைகள் நிறைவேறும். ஒரு நாம் இப்பொழுது உடன்படிக்கையின் கீழே இருக்கிறபடினால் திருவிருந்துக்கு நாம் கிடைச்சல எல்லாரும் ஆபத்தை எடுத்துங்க. கர்த்த நல்லவர், ஒரே ஒரு சரணத்தை பாடி நாம் நேரடியாக போலாம். ஜீவனின் தீரு சரீரமல்லோ பாவமனம் கல்லோ எனக்காய் பரீர பட்டதல்லோ தேவகுமாரனின் ஜீவ பத்தை நீ இன்று அவருடன் என்றும் பிழை தீர கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. வந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று ஆண்டவருடைய சரீரத்தை, ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து இதை உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் என்ன தகுதி அடிப்படை ஒரே ஏற்றுக்கொள்கிற ஒரு தகுதி தான். எல்லாரும் புசிக்கலாம், குடும்பமா புசிக்கலாம், பிள்ளைகளா புசிக்கலாம். இது பஸ்கா மதிப்புக்குரிய விருந்து. அன்னைக்கு உணர்வு இல்லாம சாப்பிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. அறியாத மன்னா தெய்வத்துடன் சாப்பிடுகிற மன்னாவை தந்தார். ஆனால் நாம் அறியக்கூடிய கிறிஸ்துவை ஜீவ அப்பமாக நமக்கு தந்திருக்கிறார். அவரை உணர்ந்து கொண்டு இதை நாம் புசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உங்கள் ஆவி ஆத்மா சரீரங்கள் நித்திய ஜீவனுக்கு காத்துக்கொள்ளும். எல்லாரும் சோதனை பண்ணி ஆசீர்வாதத்தை புசிக்கலாம். அப்படியே அவர் ஆபஜீனம் பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து சோதனை பண்ணி, இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி ஆண்டவரை நினைக்கிற நினைவு தாங்க ரொம்ப முக்கியம். நினைவு தான் புடப்பு கிடந்ததுன்னு வாங்க. ஆண்டவரை நினைப்போம், வாழ்க்கையில மிகப்பெரிய பொழைப்பை நம்ம அனுபவிப்போம், மாற்றங்களை காண்போம். உங்களுக்குள்ளே மாற்றங்கள், இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீங்க நம்மை சுத்திகரித்திருக்கிறது, சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறது, ரத்தத்திலே நமக்கு உறவு ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய சரீரத்துக்கு மெலும்புக்கு நம் பங்காளிகளாக இருக்கிறோம். இதை உணர்ந்தவர்களாக சுதந்திரித்து இதை ஆசீர்வதித்து நாம் எல்லாரும் குடிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உங்கள் ஆவி ஆத்மா சரங்களில் நித்திய ஜீவனுக்கு என்று காத்துக்கொள்ளும். நமக்காக பாடுபட்டு மூன்றாம் நாள் மதித்து வந்து எழுந்த இயேசு கிறிஸ்துவை நினைத்து வானத்துக்கு எழுந்தருளி போனாலும் மீண்டும் நமக்குள்ளே ஒரு தேச்சரவாளனாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம்.
மாறாத எங்கள் மகிமையின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்து உம்மை அப்பா பிதாவே என்று சொல்லி நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு தந்த மேலான சிலகத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு எத்தனை பெரியதப்பா. கல்வாரி சிலுவையிலே இயேசு கொலை செய்யப்படவில்லை, எனக்காய் அவர் தன்னை விரும்பி அவர் இந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார். ஒருவனும் என் ஜீவனை பறிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது என்று அறிவித்தார். ஆனால் இப்பொழுதோ இயேசு சிலுவையில் ஒப்பு கொடுத்து மறித்து உயிரோடு கூட எழுந்தவர் பொழுது மிகப்பெரிய உன்னதமான திட்டம் நிறைவேறி இருக்கிறது. இது அவனுடைய திட்டம், நம்ம வைத்த அன்பு. இதெல்லாம் உணர்ந்தவர்களாய் அந்த நோக்கத்தை, எதற்காக அவர் உயிரெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், எதற்காக மறித்தார், நம்ம எல்லாம் ஜீவ வாசனை வெளிப்படுத்தும்படிக்காகவே மறுபடியும் சரிப்பித்தார். அவர் மறித்திருந்து எழுந்ததினாலே பலமாய் நிரூபிக்கப்பட்ட வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உணர்ந்து எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா. தேவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, இதனால் ஏதோ சடங்காச்சாரமாக வாழ்கிற வாழ்க்கை அல்ல, சத்தியத்தை அறிந்து சாதனை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்கள், ஆண்டவரை தேவையோடு இருக்கிறவர்கள், எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கக்கூடிய கருத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக, உண்டாவதாக, சுகம் பலன் ஆரோக்கியம் பெருகுவதாக ஒவ்வொருவருக்கும். வார்த்தை கேட்கும் பொழுது வல்லமைகள் வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இன்னும் சதா காலங்களிலும் நம் அனைவருக்குள்ளும் பெருகுவதாக. இன்றைக்கும் நமக்குள்ளே உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மகிழ்ச்சி இருக்கு. நாங்க ஏதோ ஒரு பண்டிகை அனுசரித்து ஒரு நாள் மட்டும் நம்ம விடியற் காலை எழுந்து அப்படி இல்லை, விடியற் காலை ஒவ்வொரு நாளும் எழுந்துருங்க, ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுங்க, அற்புதமான வாழ்க்கை அனுப்புங்க. மீண்டும் நாம் சந்திக்கலாம்.